தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம், செய்தி சுருக்கம். ஐடி தொழில்நுட்ப புரட்சியில் தமிழகம் முதன்மை மாநிலம். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னை வர்த்தக மையத்தில் 2 நாட்கள் நடக்கிறது. இந்த மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்து பேசினார். நிதித்துறையைப் போல ஐடி துறைக்கு மாற்றங்கள் தேவைப்பட்டதால் நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் ஐடி துறைக்கு மாற்றப்பட்டார். அவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்பதற்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம். இந்தியாவிலேயே ஐடி தொழில்நுட்ப புரட்சியில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. எனக்கு 2 கனவுகள் உள்ளன. ஒன்று, தமிழகத்தை ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த வேண்டும். மற்றொன்று, உலகத்தின் மனிதவள தலைமையகமாக தமிழகத்தை மாற்ற வேண்டும். அதற்கான முழு ஈடுபாட்டுடன் என்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளேன். அனைத்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி 5G அலைக்கற்றை அமைப்பை துரிதப்படுத்தினோம். தொழில்நுட்பத்தில் உலக நாடுகள் எந்த வகையான முன்னேற்றம் அடைகிறதோ அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை அதே காலத்தில் உருவாக்க உழைப்போம் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மோடி மீண்டும் முதலிடம், ஆதரவு இன்னும் அதிகரிப்பு. மார்னிங் கன்சல்ட் என்ற இணையதளம் ஆண்டுதோறும் பல்வேறு கால இடைவெளிகளில் உலக அரசியல் தலைவர்கள், தொழில் முனைவோர்களில் சிறப்பிடம் பெறுவோரை பட்டியலிட்டு வருகிறது. உலகம் முழுவதும் பலதரப்பட்ட மக்களிடம் சர்வே நடத்தி அதன் அடிப்படையில் பட்டியலை வெளியிடுகிறது. மார்னிங் கன்சல்ட் கடைசியாக கடந்த டிசம்பரில் பிரபலமான 25 அரசியல் தலைவர்களின் பட்டியலை வெளியிட்டது. அதில் 76% ஆதரவுடன் பிரதமர் மோடி முதலிடத்தில் இருந்தார். ஜனவரி 30 இருந்து பிப்ரவரி 5 வரை நடத்தப்பட்ட சர்வேயிலும் பிரதமர் மோடி உலக தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். இந்த முறை கூடுதலாக அவருக்கு 2% பேர் ஆதரவு தந்து 78% முதலிடம் அளித்துள்ளனர். மோடிக்கு அடுத்து மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒப்ராடோர் 65% ஆதரவுடன் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். 37% ஆதரவுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 11வது இடம் பிடித்தார். மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் மனோகர் ஜோஷி காலமானார். சிவசேனாவின் மூத்த தலைவரும் மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் மனோகர் ஜோஷி மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 86. உடல்நலக் குறைவால் கடந்த புதனன்று மும்பை இந்துஜா மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். ICU பிரிவில் சேர்க்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று காலை அவர் இறந்தார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஜோஷிக்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். 1937 மகாராஷ்டிரா ராய்காட் மாவட்டத்தில் பிறந்த மனோகர் ஜோஷி LLB பட்டம் பெற்றார். ஆரம்பத்தில் மும்பை கார்ப்பரேஷனில் பணியாற்றிய அவர் பின் சிவசேனாவில் சேர்ந்தார். சிவசேனாவை நிறுவிய பால் தாக்கரேவுக்கு நெருக்கமானவராக இருந்தார். மும்பை மாநகராட்சி மேயர், MLA, மகாராஷ்டிரா முதல்வர், மத்திய அமைச்சர், லோக்சபா ராஜ்யசபா MP, லோக்சபா தலைவர் உள்ளிட்ட பல பதவிகளை ஜோஷி வகித்தவர். பலியான விவசாய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் அரசு வேலை அறிவிப்பு. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லிக்குள் நுழையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளை டெல்லி நோக்கி முன்னேறாமல் தடுக்க ஹரியானா பஞ்சாப் எல்லையில் போலீசார் தடுப்புகளை அமைத்துள்ளனர். ஹரியானா மாநிலம் கானோரி எல்லையில் நேற்று முன்தினம் மாலை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தடுப்புகளை மீறி முன்னேற முயன்றனர். போலீசார் ட்ரோன் மூலம் கண்ணீர் புகை குண்டுகள் வீசி கலைத்தனர். ரப்பர் குண்டுகளால் சுட்டனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் 21 வயதான விவசாயி சுப்ரகன் சிங் பலியானார். 12 போலீசார் காயமடைந்தனர். போலீசாரின் ரப்பர் குண்டு பட்டு சுப்ரகன் சிங் பலியானதாக அகில இந்திய கிசான் சபா குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் பலியான சுப்ரகன் சிங் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை அளிப்பதாகவும் அவரது சகோதரிக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான் அறிவித்துள்ளார். மேலும் சுப்ரகன் சிங் பலிக்கு காரணமான குற்றவாளிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பகவந்த் சிங் மான் தெரிவித்துள்ளார். காப்புரிமை பெற விண்ணப்பம் பதிவதில் தமிழகம் முதலிடம். தமிழகத்தில் 2021 2300 இருந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 7600 உயர்ந்துள்ளது. மருந்து, வேளாண், அழகு சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிப்பதில் ஈடுபடும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை பெற இந்திய அறிவுசார் சொத்துரிமை அமைப்பிடம் விண்ணப்பம் பதிவதும் அதிகரித்து வருகிறது. 2022-23 நாடு முழுவதும் கண்டுபிடிப்பு தயாரிப்புக்கு காப்புரிமை பெற 82,811 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதில் 7,686 பதிவுகளுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது.
5626 பதிவுடன் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்திலும் 5564 பதிவுடன் உத்தரப்பிரதேசம் மூன்றாவது மற்றும் 5408 பதிவுடன் கர்நாடகா நான்காவது இடத்திலும் உள்ளன. இதுகுறித்து இந்திய அறிவுசார் சொத்துரிமை அதிகாரி ஒருவர் கூறியதாவது, ஒரு விண்ணப்பம் பலகட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு காப்புரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும், அனுமதி கிடைக்க ஓராண்டுக்கு மேல் ஆகலாம். ஒருவர் தன் கண்டுபிடிப்பு தயாரிப்புக்கு காப்புரிமை பெற விண்ணப்பிப்பதே அது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என்று கருத வேண்டும். மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் காப்புரிமைக்கு அதிக விண்ணப்பங்கள் வருகின்றன. அவை பரிசீலிக்கப்பட்டு காப்புரிமை வழங்கப்படுகிறது. மருந்து, வேளாண், அழகு சாதன பொருட்கள் என பல்வேறு துறை தயாரிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் அதிகம் வருகின்றன என்று அவர் கூறினார். ஒப்படைத்த வழித்தடங்களில் SETC பஸ்கள் ஓடுவது எப்போது? அதிமுக ஆட்சியின் போது 300 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள பஸ் வழித்தடங்களில் அரசு போக்குவரத்து கழகம் பஸ்களை இயக்காது. அந்த வழித்தடங்களில் இனி SETC பஸ்களை இயக்கும் என அறிவிக்கப்பட்டது. சேலம் டு கோவில்பட்டி, சிவகாசி, மூகாம்பிகை, ஈரோடு டு நெல்லை, உடன்குடி, திருப்பூர் டு நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோவை டு மார்த்தாண்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட 90 பஸ்களின் தட பர்மிட் விரைவு போக்குவரத்து கழகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. அந்த தடங்களில் SETC தனியாக பஸ்களின் இயக்கத்தை தொடங்கவில்லை. மாறாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்ட பஸ்களை தடம் நீட்டிவிட்டனர். இதனால் விசேஷ நாட்கள், விடுமுறை நாட்களில் தென் மாவட்ட மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல போதிய பஸ்கள் இல்லாமல் ஆம்னி பஸ்களை நாடுகின்றனர். இது பற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணியாளர் சம்மேளன மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் கூறும்போது, SETCயிடம் ஒப்படைக்கப்பட்ட வழித்தடங்களில் போதிய பஸ்கள் இயக்காததால் அந்த தடங்களில் ஆம்னி பஸ்கள் வசூலை அள்ளி செல்கின்றன. பயணிகள் நலன் கருதி SETCயிடம் ஒப்படைத்த தடங்களில் பஸ்களை இயக்க வேண்டும் அல்லது பிற கோட்டங்கள் அந்த வழித்தடங்களில் மீண்டும் பஸ்களை இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். திருச்செந்தூர் கோயிலில் மாசி தேரோட்டம் கோலாகலம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் காலை மாலையில் சுவாமியும் அம்பாளும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 10ஆம் நாள் திருவிழாவான இன்று சிகர நிகழ்ச்சியாக தேரோட்டம் நடந்தது. இதற்காக அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடந்தன. பின்னர் விநாயகர் தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர். அதன் பிறகு சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய பெரிய தேர் புறப்பட்டது. பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளிலும் தேர் வலம் வந்தது. தேரோட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் உட்பட 1000கணக்கானோர் பங்கேற்றனர். மாசி திருவிழாவின் தெப்ப உற்சவம் நாளை இரவு நடக்கிறது.